May 9, 2020 தமிழ் சார்வரி வருடம் சித்திரை மாதம் 26 நாள் அனுஷம் நட்சத்திரம் காலை 6:34 வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் த்விதியை திதி காலை 10:16 வரை அதன் பிறகு திருதியை திதி சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை குளிகை நேரம் காலை 6:00 முதல் 7:30 வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 10:30 முதல் 11:30 வரை மதியம் 4:30 முதல் 5:30 வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் புதன் சுக்கிரன் மிதுனத்தில் ராகு விருச்சிகத்தில் சந்திரன் தனுசில் கேது மகரத்தில் சனி குரு கும்பத்தில் செவ்வாய் மேஷராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 8 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் காரணத்தினால சந்திராஷ்டம தினமாக இருக்கின்ற காரணத்தினால முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது 2 இடத்துக்கு குழப்பமான சந்திரனின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் நாள் பெரியவர்களின் மன அதிருப்திக்கு ஆளாகும் நாளாக இருக்கும் உங்களின் மன தைரியம் சங்கடத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தில் அசௌகரியம் ஏற்படும் நாளாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் ராசியில புதன் சுக்கிரன் சேர்ந்து சந்திரனை பார்க்கிற காரணத்தினால புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்பட்டுள்ள காரணத்தினாலையும் குடும்ப உறுப்பினர்களின் சில சங்கடமான செயல்பாடுகள் மனதில் குழப்பத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தும் ஆனாலும் குடும்பம் சந்தோஷத்தை தரும் நாள் பண வரவு ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நட்பு வட்டம் உங்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி தரும் 9 இடத்துல இருக்கிற குரு சனி உங்களுக்கு மனதில் தைரியத்தையும் வருமானத்தையும் அதிகப்படுத்தி தருவார்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்துல விரயாதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்துள்ள காரணத்தினால உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் நாள் உங்களுக்குண்டான செலவுகள் அதிகரித்து உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை அதிகப்படுத்தும் 2 இடத்துக்கு சனி குரு பார்வை இருக்கிறதுனால அஷ்டம குரு அஷ்டம சனியின் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் செய்யும் அனைத்து செலவுகளும் வீண் செலவுகள்னு பேசி வீட்டில் இருக்கிறவங்க உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுவதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது உங்க ராசிக்கு 6 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காரணத்தினால மனதில் குழப்பங்களும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழையாமையும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் நாளாக இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் 5 இடத்துல சஞ்சரிக்கிற காரணத்தினாலையும் 11 இடத்துல சுக்கிரன் புதன் விரையாதிபதி புதன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால செலவுகள் ஏற்பட்டாலும் சில சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை தரும் குழந்தைகளால் செலவுகளும் சந்தோஷமும் கிடைக்கும் நாளாக இருக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனியும் குருவும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள் நட்பு வழி அல்லது அக்கம்பக்கம் சுத்தி இருப்பவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் முடிந்தவரை நெய்பர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்டே எல்லாம் கொஞ்சம் ஒரு அடி தள்ளி நின்று பேசுறது நல்லது முடிந்தவரை ரொம்ப அந்யோன்யமா போகாம இருந்துக்கோங்க சங்கடங்கள் நிறைந்திருந்தாலும் சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 4 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் 9 இடத்துல சூரியன் உச்சம் பெற்றுள்ள காரணத்தினாலையும் 10 இடத்துல 2 கிரக சேர்க்கை புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனாலையும் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு உண்டான நாளாக அதே சமயம் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை முன்னெடுக்கும் நாளாக அமைந்துள்ளது
ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி, நாலாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் தந்தையின் ஆரோக்கியம், தந்தையின் செல்வாக்கு போன்றவை உங்களுடைய நட்பு வட்டத்தினால் சில சங்கடங்களை சந்திக்கும் நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரனோட புதன் சேர்ந்திருக்காரு, மூன்றாம் இடத்துல லாபஸ்தான அதிபதி சந்திரன் நீச்சம் அடைந்துள்ளார். நீச்சம் அடைந்துள்ள சந்திரனை உங்கள் ராசிநாதன் புதன் பார்க்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்கும். உங்களுடைய சுய முயற்சிகள் இன்று பலனளிக்கும் நாளாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்மையை தரக்கூடிய நாள். அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலனை தராங்க. ஏன்னா குருவோட பார்வையில உங்கள் ராசிநாதன் வந்துள்ள காரணத்தினால மனதில் தெளிவு பிறக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனோட விரையாதிபதி புதன் சேர்ந்திருக்காரு எட்டாம் இடத்துல. எட்டாம் இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். ஏழாம் இடத்துல இருக்கிற சூரியன், லாபஸ்தான அதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், திடீர் பண வரவு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நாலாம் இடத்துல இருக்கிற சனி குரு உங்க ராசியை பார்க்கறதுனால உடம்புல ஒரு விதமான அசௌகரியம் இருந்து கொண்டே இருக்கு, அது மனசுல பிரதிபலிக்காம பார்த்துக்கோங்க. சந்திரன், மனோகாரகன் சந்திரன் இரண்டாம் இடத்துல இருந்து உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசியில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் புதனும் பிரவேசித்துள்ள காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் மேலோங்கி நடக்கும் நாள். வெகு நாட்களாக சந்திக்காமல் இருந்த உங்களுடைய நட்பு வட்டத்தை இன்று சந்திப்பீர்கள். புதிய நட்புகளால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும். உங்களுடைய பத்தாம் அதிபதி சூரியன் உச்சமா இருக்காரு, ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. லாபஸ்தான அதிபதி ஏழாம் இடத்திற்கு வந்துள்ள காரணத்தினாலையும் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் உங்களுக்கு நட்பு வட்டத்தால் பல நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நண்பரின் ஆலோசனைகள் உங்களுக்கு பல வழிகளில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். உடம்புல இருந்து வந்த சங்கடங்கள் கண்ட்ரோல்டா இருக்கு. நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, அந்த நாலாம் இடத்து செவ்வாயினால சில அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் குரு உங்களுக்கு மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். செவ்வாயினால் ஏற்படும் அசௌகரியங்களை குருவின் பார்வை பலத்தால் நன்மையை தந்து கொண்டிருக்கிறார். இன்று உங்களுக்கு சந்தோஷமும் நன்மைகளும் ஏற்படும் நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் நாள், சனியோட சேர்ந்து சஞ்சரிக்கிற காரணத்தினால வாக்குவாதங்களும் சில வேண்டாத சம்பவங்களும் ஏற்படும் நாளாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளினால் மற்றவர்களிடம் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் நாளாக இருக்கும். விரையாதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால செலவுகள் குறையும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கும். வருமானத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறைய துவங்கும். இருப்பினும் பணம் உடனே கைக்கு வந்திருக்காது, பணம் வரத்துக்கு உண்டான தடையெல்லாம் விலகிட்டு இருக்கு. அதனால சந்தோஷமா நீங்க உங்களுக்கு பண வரவு எப்படி வரணுங்கிறத பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லுங்கள். ஆறாம் இடத்துல புதன் மறைஞ்சிருக்காரு, விரயஸ்தானத்துல சந்திரன் மறைஞ்சிருக்காரு. இது ரெண்டும் மனதில் குழப்பங்களை அதிகப்படுத்தும் நாளாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள், அஞ்சாம் இடத்துல இருக்கிற புதன் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் சஞ்சரிக்கும் காரணத்தினால உங்களுடைய நட்பு வட்டம்
உங்களோட பார்ட்னர்ஸ், அது பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்கும். இன்னைக்கு அவங்க கிட்டேந்து ஒரு நல்ல விஷயம் நீங்க கத்துப்பீங்க, அவங்க கிட்டேந்து ஒரு நல்ல விஷயம் உங்க கைக்கு வந்து சேரும் நாளாக இருக்கும். ஆனாலும் ராசியில இருக்கிற சனி உங்களுக்கு எந்த நல்லதையும் கைக்கு வராம தடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் ஜென்ம சனி வந்தாலும் சரி ஜென்ம குரு வந்தாலும் சரி சங்கடத்தை அதிகப்படுத்துவார்களே தவிர சங்கடத்தை குறைக்க மாட்டாங்க. தொழில் வியாபாரத்தில் சங்கடங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு ராசியில செவ்வாய் விரயஸ்தானத்துல ராசிநாதன் சனி, இந்த காம்பினேஷன் ரொம்ப சங்கடமான காம்பினேஷன். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், எரிச்சல் வரும், உஷ்ணம் அதிகரிக்கும். உஷ்ணம் அதிகரிச்சாலே பிபி ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு சங்கடம் இருக்கு. இதுக்கு போதாக்குறைக்கு சனி விரயஸ்தானத்திலிருந்து, உங்க ராசிநாதன் விரயஸ்தானத்திலிருந்து ரெண்டாவது இடத்த பாக்குறதுனால அந்த எரிச்சலான சம்பவங்கள், எரிச்சலான விஷயங்களால உங்களுக்கு கோபங்கள் அதிகரித்து வார்த்தைகளில் வெளிப்படும். நீங்க வார்த்தையில வெளியில விடுறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பல நல்ல விஷயங்கள், உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பல நல்ல விஷயங்கள் உங்களின் வார்த்தை பிரயோகத்தால் உங்களை விட்டு அகலும் நாளாக இருக்கும். சப்தமஸ்தான அதிபதி சூரியன் உச்சமா இருக்காரு, அதனால உங்க வாழ்க்கை துணையோட நிலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க. மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் உச்ச பலம் நன்மையை தரும். சூரியனின் உச்ச பலம் உங்கள் வாழ்க்கை துணையின் தரத்தை உயர்த்தும். நாலாம் இடத்துல இருக்கிற புதன் சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, விரயத்திலேருந்து குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க வெளியில நல்லது பண்ணி அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் கெட்ட பேர் வரும், வெளியில இருக்கிறவங்க கிட்டையும் கெட்ட பேர் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே தவிர, நீங்க நல்ல காரியங்கள் செய்தாலும் அவப்பேர் ஏற்படும் நாளாக இருக்கும். முடிந்த வரை உங்களின் வார்த்தைகளை கவனத்துடன் கையாள்வது நல்லது. இல்லையா பேசவே பேசாதீங்க, சிரித்த முகத்துடன் இருப்பது நல்லது. மீனராசி நண்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன், ரெண்டாம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்துல, நல்ல ஒரு காம்பினேஷன் உங்களை உங்க ராசிக்கு. முன்னாடியும் சூடு பின்னாடியும் சூடு, நெருப்பு உங்க ரெண்டு உங்களை சுத்தி இருக்கு. சப்தமஸ்தான அதிபதி மூணாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்துட்டாரு. ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கும் நாளாக இருக்கின்ற காரணத்தினால என்னதான் சந்தோஷங்கள் இருந்தாலும் என்னதான் நற்பலன்கள் வந்தாலும் உங்களுடைய இரிட்டேஷன், இன்னைக்கு இருக்கிற இரிட்டேட்டட் மூட் உங்களுக்கு கோபத்தையும் சூடான வார்த்தைகளையும் வெளிப்படுத்த காரணமாக இருக்கும். முடிந்தவரை யாரிடமும் இன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, யாருகிட்டையும் பேசாதீங்க. என்னடா அது பேசாதீங்கன்னு சொன்னா எப்படி சார் பேசாம இருக்குதுன்னு ஒரு கேள்வி வரும். முடிந்தவரை உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பேசுவது நல்லது. யாருகிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட இரிட்டேஷன் அவங்க கிட்ட தப்பான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவீங்க, அவப்பெயர் ஏற்படும் நாளாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய நற்பலன்களை தடுப்பதற்கு உங்களுடைய வார்த்தைகளே காரணமாகிவிடும். அப்படிங்கிற காரணத்தினால்தான் முடிந்தவரை யாருகிட்டையும் பேசாதீங்கன்னு சொல்றோம். இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் சந்தோஷம் அதிகரித்தாலும் செலவுகளும் ஏற்பட்டு இரிட்டேஷன் ஜாஸ்தியாகும், எரிச்சல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அனைத்து ராசியினருக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ